ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ட்ரூ ஆரர் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க, அந்த கேமராவில் உங்கள் ஃப்ரெண்டை ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, ஒரு 30 செகண்டில் திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அந்த டைமில்? சரி ஓகே, நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிற இடமெல்லாம் எதனா ஒன்று ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஒரு டிவியை ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, அந்த டிவி திடீர்னு தமான் வெடிக்குது, அப்படி என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் ஒரு மரத்தை வந்து ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, அந்த மரத்து மேலே ஒரு இடி விழுந்து அந்த மரமே எரிஞ்சு போகுது, அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிற விஷயமெல்லாம் எதனா ஒன்று நடக்குது, அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி ஒரு ட்ரூ ஆரர் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு பயப்படுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஆரர் ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூட பயப்படுவீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு இதுக்கப்புறம் சாக்லேட் வீடியோஸ் போட மாட்டேன்னு இல்லை, கண்டிப்பாக இதுக்கப்புறம் சாக்லேட் வீடியோஸ் வரும். இன்றைக்கி சாக்லேட் வாங்கி வராதனால ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. சாக்லேட் வீடியோவும் பண்ணலாம், அது இல்லாத இது மாதிரி ஒரு ஃபன்னான வீடியோவும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஆர்எஸ் ஸ்டோரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா இருக்குது. வெறும் சாக்லேட் வீடியோஸ் மட்டும் போட்டு வந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரி ஓகே, இந்தோனேஷியாவில் ஷபீர்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 14. ஷபீருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எதனா ஒன்று வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுன்னு இருந்தான். ஷபீருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல. இருந்தாலே ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருந்தால் அவங்க அப்பாவுக்கு எதனா வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஷபீர் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணால் அவங்க அப்பாவுக்கு எதனா ஒரு கிஃப்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷபீர் பிளான் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று வாங்கி தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு பர்த்டே நெருங்க போகுது. ஆனால் ஷபீர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணான், அந்த பர்த்டேக்கு நம்ம அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு தரணும்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கேமரானா ரொம்ப பிடிக்கும். ஷபீர் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு எல்லா கேமராஸும் பார்க்குறான். எல்லா கேமராஸுமே விலை அதிகமாக இருக்குது. ஆனால் ஷபீர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுருந்தான், அந்த அமௌண்ட் மூலிமா ஒரு கேமரா வாங்கி தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணான். ஆனால் அந்த கேமரா கடைக்கு போகிறப்ப தான் தெரியுது எல்லா கேமராஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அவன் வச்சுனுக்கிற காசுக்கு அந்த கேமரா ஒரு 10% தான் கட்ட முடியும். பட் இருந்தாலும் ஷபீர் எப்படின்னா ஒரு கேமரா வாங்கி நம்ம அப்பாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனாட்டம் வாங்கி தர முடியல. சரி ஓகே, ஷபீர் என்ன பண்ணனா ரொம்ப சோகமாக போயிட்டு இருந்தான். அந்த டைமில் ஒரு கடையை பார்க்குறான். அந்த கடையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த கேமரா இதோட ப்ரைஸ் லெஸ் ப்ரைஸில் ஒரு கேமரா ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்காங்க. உடனே ஷபீர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சரி கிட்ட போய் பார்த்தா அந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அவன் வச்சுருக்கிற அமௌண்ட்டை விட அந்த கேமரா வந்து ரொம்ப கம்மியாகுது. உடனே ஷபீர் என்ன பண்ணான்னா அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த கேமராவை நான் வாங்கிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்டான் அந்த கடைக்காரங்கிட்ட. சரி ஷபீருக்கு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு டவுட்டு, இந்த கேமரா நல்லா இருக்குதே, இது ஏன் இந்த கேமரா வந்து ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த கடைக்காரன் சொன்னது என்னென்னா, இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து கீழே கிடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கிட்ட கொடுத்தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த கேமராவில் போயிட்டு பார்த்தோம், எதனா ஃபோட்டோஸ் இருந்தால் அவங்க அட்ரஸ் எதனா இருந்தால் போயிட்டு இந்த கேமரா அவங்ககிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஃபோட்டோ இருந்துச்சு, அந்த இடமும் எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட கேமரா கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க யாருமே அங்கே இல்லை. சரி ஓகே, எடுத்துன்னு வந்து எங்களோட கடையில் நான் அதை வச்சுட்டேன். பட் இருந்தாலையும் அந்த கேமரா வந்து வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணேன். ஆனால் யாருமே அந்த கேமரா வந்து வாங்கலை. அதனால் இப்போது நாங்கள் அதை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷபீர்கிட்ட அந்த கடைக்காரன் சொன்னான்.
பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஆனால் கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கிது, நம்ம அப்பாவுக்கு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். அந்த கடைக்காரங்கிட்ட காசு கொடுத்து அந்த கேமராவை வாங்கிட்டான். பிளான் பண்ணிட்டான் அவங்க அப்பாவுக்கு ஒரு கேமரா கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பர்த்டே, ஷபீர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போயிட்டு ஹாப்பி பர்த்டேப்பான்னு சொல்லிட்டு அந்த கேமராவை கிஃப்டாக கொடுத்தான். நீ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஷபீர், நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னோட ட்ரீமை வந்து இது பண்ணிட்ட. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வாங்க முடியாது இருந்தார். ஷபீர் வாங்கி கொடுத்துருந்தோம் அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். உண்மையிலே ஷபீரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் அவர். பட் இருந்தாலையும் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது கதையில். ஷபீர் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா உடனே அந்த கேமரா எடுத்து அவங்க வீட்டு முன்னாடி இருந்த மரத்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்களோட நாயை வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சாரு அந்த கேமராவில். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடி வந்து இடிச்சிச்சு அந்த மரத்து மேலே. அந்த மரம் பார்த்திங்கன்னா திடீர்னு பற்றி எரிஞ்சிருச்சு. இந்த டைமில் எங்கேந்தரா இடி இடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி. அந்த நாய் பார்த்திங்கன்னா திடீர்னு வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியே போச்சு. ரோட்டாண்ட போய் நிகழ்ச்சி உடனே ஒரு கார் வந்து அந்த நாய் மேலே மோதிடுச்சு. அந்த நாய் பார்த்திங்கன்னா ஸ்பாட் அவுட். உடனே ஷபீர் அண்ட் ஷபீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அதிர்ச்சி. பார்த்தனாடா ஃபோட்டோ பிடிச்சோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி விபத்தெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க. இந்த கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சனால தான் இப்படி ஆச்சோன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அவங்க அப்பாவுக்கு. இந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சனால தான் இப்படி ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணாருன்னா அந்த கேமராவில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. அப்போது அந்த நாலு பேரை பார்க்குறாங்க. இந்த நாலு பேர் இப்போ ரீசெண்டாக தான் மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நியூஸில் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் ஒரு லேடி இருந்தாங்க. இந்த லேடி இப்போ தான் திடீர்னு சூசைட் பண்ணிக்கினாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நியூஸில் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஷபீர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் அந்த கேமராவில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாரு. நிறையா அழகான வீடுங்க இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ஒரு அழகான பொண்ணுங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவரு யோசிக்கிறாரு, இந்த வீடு வந்து இங்கே தான் ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் பாலடைஞ்ச வீடாக இருக்குது. ஆனால் இந்த வீடை வந்து எப்போ இவங்க ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஷபீர் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தார். சரி ஓகே, உடனே ஷபீர்கிட்ட சொன்னார், வா இந்த வீடை பற்றி நம்ம போயிட்டு விசாரிப்போம், அதுக்கப்புறம் இந்த கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சா இது மாதிரி ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷபீரும் ஷபீரோட அப்பாவும் போயிட்டு விசாரிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த கேமராவை ஒரு லாக்கரில் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா யாரும் ஃபோட்டோ எடுத்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி எதனா ஆச்சானா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஷபீரோட அப்பா போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். என்னங்க ஆச்சு இந்த வீடு, இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு ஏன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்படி பால் அடிஞ்ச பங்களாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷபீர் அவங்க அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டார். அதுக்கு அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார் அந்த வீடை பற்றி. அந்த ஆள் என்ன சொன்னார்னா, ஷபீரோட அப்பா கிட்ட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே யாருமே அந்த அளவுக்கு அழகு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷபீரோட அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பர்த்டேக்கு அந்த கேமராவை வாங்கி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்க. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபோட்டோ எடுத்துனே இருப்பாங்களாம். அந்த கேமராவை விட்டு அவங்க பிரியவே மாட்டாங்களாம். எங்கே போனாலையும் அந்த கேமராவை கையோடு கொண்டு போவாங்களாம். அது இல்லாத நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிப்பாங்களாம் அந்த கேமராவில். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே சாவடிச்சிட்டான். அந்த பொண்ணும் குத்தி கொலை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணான்னா அவனே குத்தி கொலை பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோமான ஆளாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே கொலை பண்ணிட்டான். ஆனால் அவன் சைக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த சைக்கோ அந்த வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே எரிச்சிட்டு போயிடறான். அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போகுது. அப்புறம் அந்த வீடு பார்த்தீங்கன்னா சில வருஷம் கழித்து பால் அடிஞ்ச பங்களாவாக ஆகுது. சரி ஓகே, சில மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவனே தூக்கு போட்டுன்னு செத்துடுறான். எதனாலும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல எதனால் அவன் தூக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதுவரையும் யாராட்டுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவன் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே கொன்னுட்டான். ஆனால் சில மாதம் கழித்து அவனே அவனை தூக்கு போட்டுக்கினான். ஆனால் காரணம் என்னன்னு சொல்லிட்டு இதுவரையும் யாராட்டையும் கண்டுபிடிக்க முடியல. ஷபீர் அவங்க அப்பாவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ஃபோட்டோ இந்த கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சா உடனே எதனா ஒன்று நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டுக்கு வேகமாக போகிறாரு. அந்த கேமராவில் வேறு எதனா ஃபோட்டோ பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஷபீர் அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை எடுத்து எல்லாத்தையுமே ஃபோட்டோ பிடிச்சினுக்கிறான். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்க ஷபீர் பார்த்தீங்கன்னா ஷபீரோட
தம்பிக்கிட்ட இருந்து அந்த கேமரா வாங்கி பார்க்குறான், என்னென்ன ஃபோட்டோ பிடிச்சான்னு சொல்லி. உடனே ஷபீர் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாரு, ஏன் இந்த கேமராவை எடுத்து கொடுத்த, யார் உன்னை எடுத்து கொடுக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிறாரு. ஷபீர் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட கேட்டுக்கிறான், நீ எதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஷபீர் அவங்க தம்பிக்கு என்னென்ன ஃபோட்டோ பிடிச்சான்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் வரலை. பட் இருந்தாலும் ஷபீர் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறான், நல்லா யோசிச்சு சொல்லு என்னென்னலாம் நீ ஃபோட்டோ பிடிச்ச, ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷபீர் அவங்க தம்பிக்கிட்டே கேட்குறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷபீர் பார்த்தீங்கன்னா ஷபீரோட தம்பி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சூரியனை ஃபோட்டோ பிடிச்சேன் அப்படின்னு சொன்னான். உடனே பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலராக மாறிடுச்சு, அந்த இடமே ஒரு இருட்டாக மாறிடுச்சு. உடனே ஷபீருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சரி நீ வேறு என்னென்னலாம் ஃபோட்டோ பிடிச்ச சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப கத்தி பேசுகிறான் ஷபீர். அம்மா கிச்சனில் இருக்கிறப்போ அம்மாவை நான் ஃபோட்டோ பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷபீரோட தம்பி ஷபீர்கிட்ட சொல்கிறான். உடனே ஷபீர் என்ன பண்ணோன்னா வேக வேகமாக ஓடி போய் பார்த்தான். அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட, அப்பா இது மாதிரி தம்பி வந்து அம்மாவை ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறான் சமையல் செய்கிறப்போ அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு ஒரே பெரிய அதிர்ச்சி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளாக் கலர் உருவம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோக் ஸ்பூன், அது பார்த்தீங்கன்னா தானாக மேலே வந்து அவங்க அம்மாவோட கழுத்தில் இப்படி குத்தந்தோ அவங்க அம்மா உடனே ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. உடனே ஷபீர் அவங்க அப்பா ஷபீர் அவங்க தம்பி உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த ஸ்பூன் எப்படி மேலே வந்துச்சு, எப்படி அவங்க கழுத்தில் குத்திச்சின்னு சொல்லிட்டு யாராட்டியுமே அந்த இடத்துல யோசிக்க முடியல. ஆனால் அவங்க அம்மா ஸ்பாட் அவுட். ஓகே, உடனே ஷபீர் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமராவை வாங்கிட்டு இன்னும் என்னெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஷபீரோட தம்பி வந்து அவனவே ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்துக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட்டே இங்கே தான். ஷபீர் அவங்க தம்பி என்ன பண்ணிக்கிறான்னா, ஷபீர் அவங்க அப்பா கார்லேருந்து இறங்குறப்போ அவங்களவே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷபீர் அவங்க அம்மாவை ஃபோட்டோ பிடிச்சா அவனே அவனை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கார்லேருந்து இறங்கி வரப்போ அவங்க அப்பா அவங்க அண்ணனை ஃபோட்டோ பிடிச்சிட்டுக்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா திப்பு திப்புனு கீழே இறங்கி ஓடனா, அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லேருந்து கீழே வழிக்கு விழுந்து அவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அவுட், உடனே அந்த இடத்துலேயே இறந்துட்டான். அப்புறம் ஷபீரோட அப்பா மட்டும் தனியாக ஒரு ரூமில் இருந்தாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இருட்டாக ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த உருவம் அவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடே பற்றினு எரிஞ்சிச்சு. சில வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவும் பால் அடித்தா பங்களாவாக ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாராட்டுமே கண்டுபிடிக்க முடியல அவங்க ஊரில். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எடுத்துன்னு போயிட்டு திருப்பியும் ஒரு எக்ஸிபிஷனில் வச்சு அதுதான் கேமராவை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் ஒரு சாக்லேட் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஷபீரோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சா இல்லையா, அதை பற்றி என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் போடுற கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஓ நம்ம கரெக்டான வீடியோ தான் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சப்போஸ் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த தடவை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோஸாக பண்ணுவேன் நான். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய்.